சார் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதி யார் கை அந்த பகுதியில் ஓங்கி இருப்பதாக நீங்க பாக்குறீங்க சார் அங்கிலோ இந்த கஷ்டவர்கள் கணிசமானவர்கள் இருக்காங்க இப்படி ஒரு வித்தியாசமான கதவை உள்ள பெரம்பூர் தொகுதி சரி சரி அங்க களங்காண்கிற ரெண்டு பேருமே சக்தி வாய்ந்தவர்களுமே சாதாரணமா நினைச்ச முடியாது என்னார் தனபாலன் ஆர்டி சேகர் அப்படின்னா யார் ஃபேமிலியர் பேசா இருக்காங்க மக்களுக்கு அறிவா மக்களிடம் நன்கு அறிமுகப்பட்டவர் பிரபலமானவர்னா என்னார் தனபாலம் கடந்த முறை வெற்றி பெற்றதெல்லாம் வந்து திமுக அணியில் இருந்து வெற்றி இந்த முறை அதிமுக அணியில் போட்டியிடுகிறார் தனபாலன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில பிரச்சார பரப்புரை என்ன சொல்றாரு மகப்பேறு மருத்துவமனை அமைக்கப்படும் புதிதாக நிறுவப்படும் நல்ல கவனிக்கணும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி பார்க்கும்போது எப்படி இருக்க போகிறது பெரம்பூர் தொகுதி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி அவர் தாயார் பற்றி சொன்னதாக கடும் விமர்சனத்துக்கும் சர்ச்சைக்கும் ஆளாகி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திமுகவினரே அதை கண்டித்து இருக்கிறார் தாபம் எல்லாம் கூடுதலாக செல்லும் சரி சரி அண்ணா திமுக போகும்னா என்ன அண்ணா திமுக சார்ந்த கட்சிகளுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான வணக்கம் தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் ஆதன் தமிழின் தேர்தல் களமானது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்களின் கருத்து கணிப்புகளை உங்களுக்கு கொடுத்து விட்டோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது யாருக்கு எந்த தொகுதி சாதகமாக இருக்கிறது யார் கை தற்பொழுது ஓங்குகிறது உள்ளிட்ட பல கேள்விகளை அரசியல் திறனாய்வாளர்களிடமும் மூத்த பத்திரிகையாளர்களும் கேட்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் மூத்த திரு இருக்கிறார் அவரிடம் இன்றைக்கு பெரம்பூர் தொகுதி சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது அங்கு இருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன யாரை அந்த மக்கள் தேர்வு செய்வார்கள் உள்ளிட்ட பல கேள்விகளை திரு பா கிருஷ்ணன் அவர்களிடம் முன்வைப்போம் வணக்கம் திரு பாக்கி சார் சார் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதி அவங்க ரொம்ப பரிச்சயமான ஒரு தொகுதி தான் சென்னை மக்களுக்கு ரொம்பவும் ஒரு நெருக்கமான ஒரு தொகுதி அது வந்து ஏன்னா அதிகப்படியான வியாபாரிகள் நிறைந்த ஒரு பகுதி பெரம்பூர் தொகுதி அந்த தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவின் சார்பில் கூட்டணி கட்சியான திரு என்ஆர் தனபாலன் இரட்டையிலைச் சின்னத்திலேயே போட்டியிடுகிறார் அதே போல் அமமுக வேட்பாளராக லட்சுமி நாராயணன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆர் டி சேகர் மக்கள் நீதி மையத்தில் திரு பொன்னுசாமி அவர் வந்து எல்லோருக்கும் தான் பொன்னுசாமி அவரும் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியில் மெர்லின் சுகந்தி என்ற ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார் மொத்தம் ஐந்து வேட்பாளர்கள் யார் கை அந்த பகுதியில் ஓங்கி இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க சார் பெரம்பூர் தொகுதி சென்னையில் இருக்கிற பிற தொகுதிகளை விட பெரம்பூர் தொகுதி பல வகையில் வித்தியாசமானது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு இப்போ துறைமுகம் எடுத்து நாங்கள் தொழிலாளர்கள் நிறைந்திருக்கும் மாம்பலம்னா ஒரு தீநகர் தொகுதியோ மயிலாப்பூர் தொகுதினா படித்தவர்கள் அதிகமாக இருந்த தொகுதியாக இருக்கும் இந்த காம்பினேஷனை பொறுத்தவரை கலவையை கலவையை பொறுத்தவரையில் பெரம்பூர் ரொம்ப வித்தியாசமானது மற்ற எந்த தொகுதியிலும் சென்னையில் உள்ள எந்த தொகுதியை காட்டிலும் பெரம்பூர் தொழிற்சா தொழிற்சாலைகள் அதிகம் தொழிலாளர்களும் அதிகம் சமுதாயத்தினர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அதிகம் குறிப்பிட்ட சமயத்தினரும் அதிகம் அப்புறம் வந்து ஒரு ஒரு மிக்சடாக தேசியவாதிகள் உண்டு இப்படி ஒரு கலவையான வாக்காள இது உண்டு ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் வந்து ஃபிஃப்டி மேலேயே பெண்கள் ஃபிஃப்டிக்கு கொஞ்சம் குறைவாக ஃபிஃப்டி பர்சன்ட் குறைவாக ஆண்கள் ஒரு ஏழு எழுநூறு அளவுக்கு நினைக்கிறேன் இப்போ மூன்றாம் பாலினம் அப்படியே ஒரு மிக்சட் ரொம்ப வித்தியாசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறில் தான் இந்த பெரம்பூருங்கிற தொகுதி மூங்கில் காடுகள் நிறைந்த தொகுதி சென்னை மாகாணத்து சென்னை நகரத்தோடு இணைக்கப்பட்டது இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் பல சமயலில் அந்த தலித்துகள் பல சமயங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாடார் சமுதாயத்தினர் அங்கே கணிசமாக இருக்காள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேசியவாதிகளுக்காண்டான தொகுதி அந்த தேசிய கட்சியினுடைய தாக்கம் அதுமிருக்கு திராவிட இயக்கத்தினர் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்புறம் தொழிற்சங்கத்தினர் வெற்றி பெற்றிருக்கார் ஒரு மிக்சட் அது ஒரு வித்தியாசமான பத்மநாபபுரத்தை சொல்வார்கள் அடுத்தது இப்போ சொல்லலாம் இன்னும் சொல்லுவார் பெரம்பூரை தான் அதிகமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் வந்து ஐந்து பேர் ஐந்து முனை போட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னசாமி ஓரளவு இப்போ தெரிந்தவர் அந்த மெர்வில் சுகந்தி போன முறை போட்டியிருக்காரு இடைத்தேர்தலில் போட்டியிருக்காங்க போட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஆர்டி சேகரும் இடைத்தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் என்ஆர் தலைவனால் பல முறை வெற்றி இருக்கு வெற்றி பெற்றிருக்கார் ரெண்டு மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கார் ஆனால் தனபாலன் வந்து கடந்த முறை வெற்றி பெற்றதெல்லாம் வந்து திமுக அணியில இருந்து வெற்றி பெற்றார் இந்த முறை அண்ணா திமுக அணியில் போட்டியிடுகிறார் இப்படி ஒரு வித்தியாசமான சூழலை வந்து சந்திக்கிறது ரெண்டு பேர் தான் பிரதானமாக நான் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ள முடியும் ஒன்று சிட்டிங் வந்து ஆர்டி சேகர் இதுக்கு முன்னாடி வந்து வெற்றிவேல் களத்தில் வெற்றி பெற்றிருக்கார் அவர் பேரை வெற்றி வெற்றிவேல் அவர் கடந்த முறை அமமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் போட்டியிடு போது தோல்வியடைந்தார் அதுக்கு முன்னாடி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் அதிமுக சார்பில் புரட்சித்தலைவர் ஜெயலலிதாவுடைய கட்சியில் இருந்தபோது அவர் வெற்றி பெற்றிருக்க களத்தில் வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார் அவர் அவர் வந்து அவரை பொறுத்தவரை ஒரு சுவையான தகவல் என்ன சொன்னப்போனால் ஜெயலலிதா மமியார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்று வராங்க இல்லையா முதலமைச்சர் ஆகிறாங்க ஆக்கே நகர் தொகுதியில் இடையில் வந்து கோர்ட் வழக்குனால சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக அவர் தண்டனை பெற்று பரப்பன காரத்தை சிறையில் இருக்கும்போது தகுதி எழுந்து போகிறார் எம்எல்ஏ சீட்டு கெட்டாக இருக்குது பிறகு இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வர்றாங்க வந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ப பொறுப்பேற்கும் போது ஒரு சட்டப்பேரவை தொகுதி மூலமாக எம்எல்ஏ ஆக வேண்டும் அது ஏற்கனவே ஸ்ரீரங்கம் தொகுதியின் மூலமாக வந்திருக்கார் ஸ்ரீரங்கத்தில் இடைத்தேர்தல் வந்து வளம் வளர்மதி வந்துட்டாங்க ஏதாவது ஒரு தொகுதியை வந்து அஇஅதிமுக விட்டுக் கொடுக்க வேண்டும் அல்லது விலக வேண்டும் அப்படி இருக்கிற சூழலில் யாருமே சொல்லாமல் திடீர் வெற்றி பெற ரிசைன் பண்ணி ஆர்கே நகர் தொகுதியை இந்த ஆர்கே நகர் தொகுதியை ஜெயிச்சு அந்த ஜெயலலிதா ஜெயிச்சு அங்கே வந்தாங்க ஒரு பரிசாக தனக்காக விட்டு கொடுத்தவரை பெரம்பூர் தொகுதியிலே ரெண்டாயிரத்தி பதினாறுல களத்தில் நிற்க வச்சு வெற்றி பெற வச்சிட்டோம் என்ன பி பெரம்பூர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது மிகவும் அரிது ஐதீ இங்கே முதல் முறையாக அல்லது அதிமுக கூட்டணி வென்று பெற்று வெற்றி பெற்றிருக்கு அதிமுக சார்பில் அதிமுக கட்சி சார்பில் ரெட்டையர் வெற்றி வேலை ஜெயிக்க வைத்திருக்கிறார் ஜெயலலிதா சரி டஃப் ம் ம் ஜெயிக்க வைத்திருக்க அப்போ அது ஒரு புனித் அது ஒரு வித்தியாசமான களத்தை சந்தித்த ஒரு தொகுதி வெற்றிவேலை அந்த காலத்துலேயும் நன்கு அறிமுகப்பட்டவர் அந்த தொகுதிக்கு நிறையவும் பண்ணியிருக்கார் அதனால் அது ஒரு வித்தியாசமான பெரம்பூர் தொகுதி இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீகவாதிகள் கூட அங்கே உண்டு ஒரு சின்ன சமூகம் எனக்கு நினைவுக்கு இப்போ தோன்றுறது காஞ்சி பெரியவர் இருந்தபோது அறுபத்தி ஏழுகளில் வந்து அறுபதுகளில் வந்து கடுமையான உணவு தட்டுப்பாட்டு ஏற்பட்டது அரிசி பஞ்சம் ஏற்பட்டது அப்போ காஞ்சிபுரியவர் பல அறிஞர்கள் பல திட்டங்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்த போது காஞ்சிபுரி ஆன்மீக வழியில் ஒரு முயற்சி எடுத்தார் அதாவது ஒவ்வொருத்தரும் வீட்டில் அரிசி நல்ல நல்ல ஓரளவு வசதியானவர்கள் அரிசி சாப்பாடு சாப்பிடுகிறவர்கள் பானையில் அரிசியை போடும்போது ஒரு பிடி அரிசியை வந்து தனியாக எடுத்து வச்சு ஏழைகளுக்கு கொடுங்க அன்னதானம் செய்யுங்கள் அவர் புண்ணியம்னு சொன்னார் அது ஒரு நம்பிக்கை விட்டுருங்க இந்த நல்ல திட்டத்தை பெரம்பூரில் தான் தொடங்கி வைத்தார் காஞ்சி பெரியவரே சரி அங்கே பார்த்தீங்கன்னா அங்க கிறிஸ்தவர்கள் அதிகம் மிக பழமையான லூர்து மேரியம்மன் கோவில் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது பெரம்பூர்ல பெரம்பூரில் கிறிஸ்தவ சமுதாயத்தினர் அங்கே அங்கிலும் இந்த கணிசமானவர்கள் இருக்காங்க இப்படி ஒரு வித்தியாசமான கறவையுள்ள பெரம்பூர் தொகுதி அங்கே களம் காண்கிற ரெண்டு பேருமே சக்தி வாய்ந்த ஒரு நிலை சாதாரணமாக நினைச்சுக்க முடியாது அர்ஜுனனும் காரணம் மாதிரி தான் நினச்சிக்கணும் சரி சரி அன்னார் என்ஆர் தனபாலனும் ஆர் டி சேகரும் ரொம்ப சமபலத்தோடு இருக்காங்க சமபலத்தோட ஃபைட் பண்ணுறாங்க சரி சரி அதான் நான் சொல்கிறேன் அர்ஜுனன் கர்ணன் மாதிரி சரி அர்ஜுன சாதாரணம் அதில் ஃபெமிலியர் ஃபேஸுன்னா எப்படி சார் யார் என்ஆர் தனபாலன் வர்சஸ் ஆர் டி சேகர் அப்படின்னா யார் ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்காங்க மக்களுக்கு அறிந்த மக்களிடம் நன்கு அறிமுகப்பட்டவர் என் ஆர் தனபாலன் தான் அவர் ஒரு வணிகர் வியாபாரி நீண்ட காலமாக பல்வேறு தொழில்களில் இருந்திருக்காரு கிட்டத்தட்ட நான் அறிந்து இந்த தொழிலுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக அவர் பரவலாக அறியப்பட்டவர் பல்வேறு வியாபார சங்கங்கள் தொடர்பான நடவடிக்கையில் செயல்பாடுகளில் பணிகளில் அவர் ஈடுபட்டிருக்காரு இது வந்து தமிழ்நாடு பெரம்பூர் தொகுதி மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதுமே நன்கு அறியப்பட்ட வ வியாபாரிகள் வியாபாரிகள் குறிப்பிடத்தக்கவர் அவர் இன்னொன்று வியாபாரிகள் அமைப்பான

வியாபார அமைப்பு தானே அதனால் அவங்க நேரடியாக ஒரு கருத்து சொல்லலை ஆனால் அவருக்கு மாற்றா ராஜா இருக்கார்லையே அவருடைய மகன் கணத்தில் இருக்கா வேறொரு தொகுதியில் திமுகவில் வேட்பாளராக இருக்காரு திமுக வேட்பாளராக இருக்கார் ஆகையினால் இவங்க வந்து இவர் வெள்ளையன் வந்து ஏற்கனவே தனபாலனுடைய நண்பரும் கூட தனபாலனுக்கும் அவருக்கு நல்ல புரிதல் உண்டு ஆக தனபாலனுக்கு தன்னுடைய வியாபாரிகள் தன் சங்கத்தின் கீழே இருக்கிற வியாபாரிகளை ஆதரவு சொல்கிறார் ஆக வியாபாரிகளோட ஆதரவு இருக்குது ஆன்மீகவாதிகளோட ஆதரவு இருக்குது சமுதாயத்தினோட ஆதரவு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது பரவலாக அவர் வந்து ஆர்டி சேகர் வந்து ஒரு திமுக கழகத்தினுடைய சின்னத்தில் போட்டியிட்டார் இவர் அண்ணா திமுக சின்னத்தில் போட்டியிட்டாலும் கூட பெருந்தலைவர் மக்கள் என்ற ஒரு தனி அமைப்பை நடத்துகிறார் கட்சியை நடத்துகிறார் சரி சரி ஆகையினால என்னார்த்த தபாலம் பரிச்சயமானவர் ஆனால் ஆர்டி சேகருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆர்டி சேகருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவர் எம்எல்ஏ முதல் முறையாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷத்தில் பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண என்ன தெரியாது இருக்குது சாத்தியமில்லை ஆனால் பரவலாக தொகுதிகளில் ட்ராவல் பண்ணியிருக்காரு சட்டப்பேரவையில் தொகுதி பிரச்சனைகளை அதிகமாக முன்னெடுத்து பேசியிருக்கேன் குறிப்பாக வந்து கொடுங்கியோர் குப்பை அகற்றுவதற்கான கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது அங்கே கொ கொடுங்கியோர் போது அங்கே ஃபேக்ட்ரிஸ் அதிகம் அந்த அங்கே உள்ள குப்பை அவங்களுடைய மெயின் பிரச்சனை பிற பெரம்பூர் தொகுதி சிவிக் ப்ராப்ளம் தான் குடிநீர் கழிவுநீர் அகற்றுதல் குப்பை கிடங்குகளை வந்து இடம் மாற்றணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அறுபத்தஞ்சி ஏக்கர் பரப்பில் தான் திடக்கழிவு மேலாண்மைக்கு இடம் அமைச்சு பண்ணாங்க இப்போ அது வந்து முந்நூற்றம்பது ஏக்கராக பல மடங்கு விரிஞ்சு போச்சு சரி விரிவடைந்த பிறகு குப்பைகளும் அதிகரித்து அங்கே உள்ள ரெசிடென்ஷியல்

பழசா போயிடுச்சு அதனால் புதிய கட்டடம் கட்டித்தரணும் குடியிருப்பு முந்நூற்றம்பது பேருக்கு இன்னும் இன்னும் வீடுகளை அலாட் பண்ணலை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அதெல்லாம் நிறைவேற்றப்படும் இந்த தொகுதி பிரச்சனை இல்லையா அடிப்படை இதுக்கெல்லாம் வந்து கவனம் செலுத்துவதாக என்ஆர் தலைவர் உறுதி சொல்லியிருக்கார் ஆர்டி சேகரன் சொல்லியிருக்கார் தன்னுடைய இதில் போரெல்லாம் கணிசமாக வந்து இளைஞர்களுக்கு கால்பந்து மைதானம் அமைச்சு தரேன் பண்ணி சொல்கிறேன் செய்திருக்காரலாம் நூலகங்கள் இல்லைங்கிறத மக்கள் அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை அப்புறம் அந்த பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் நீண்ட காலமாக இருக்குது ஓரளவு செயல்பட்டு வருது அதை வந்து மகப்பேறு மருத்துவமனையாக உயர்த்தணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க தனபாலன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் பிரச்சார பரப்புரை கூட்டங்களில் என்ன சொல்கிறாரு மகப்பேறு மருத்துவமனை அமைக்கப்படும் புதிதாக நிறுவப்படும் சொல்லியிருக்காரு அவரை செய்வார்ன்ற நம்பிக்கை வரும்போது மக்கள் ஆதரவு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க தேவை மக்களுடைய தேவை எங்கே நல்லா கவனிக்கணும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம் அந்த தொகுதியில் பரம்பூர் தொகுதியில் அப்போ மகப்பேறு மருத்துவமனை தேவை இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்டி சேகருக்கும் தனபாலும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு இது சுருக்கமாக சொல்ல போனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கருணா நார்ஜுனன் ஒரு இந்த இந்த சரி பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை ஜெயலலிதா கலைஞர்னு போட்டி ஆளுமையை வைத்துதான் தமிழ்நாடு முழுவதும் வாக்குகள் கடந்த காலங்களில் பதிவாயிருக்கிறது ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமின்னு பார்க்கும்போது எப்படி இருக்க போகிறது பெரம்பூர் தொகுதி கடந்த சில நாட்களாக நான் பல கருத்து கூட கூட்டங்கள் தொடர்பான விவாதங்களில் கலந்துக்கும் போது சொன்னேன் கருத்து கணிப்புங்கிறது இன்றைக்கி எடுக்கிற நிலவரத்தை வச்சு சொல்கிறோம் நாளாக நாளாக பிரச்சாரங்கள் பரு தேர்தல் பரப்புரைகளில் வேட்பாளர்களோ அல்லது வேட்பாளர் சார்ந்தவர்களோ கட்சியினர் கட்சி பிரமுகர்களோ தலைவர்களோ பேசுகிற பேச்சில் ஏதாவது விளைவுகள் ஏற்படக்கூடும் நல்லது கெட்டது நான் ரெண்டும் சொல்கிறேன் நான் அதன் மூலம் அதனுடைய தாக்கமும் இந்த வாக்கு ஓட்டு போடுகிற மனநிலையை மாற்றக்கூடும் சரி அந்த வகையில் பார்த்தா ரெண்டு சம்பவத்தை நான் கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆகணும் ஒன்று வந்து முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் பேசியதாக கடந்த சில நாட்களாக கடுமையான தீயை போல பரவிட்டு பேசினது அதுவும் தமிழக மாண்புமும் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி அவர் தாயார் பற்றி சொன்னதாக கடும் விமர்சனத்துக்கும் சர்ச்சைக்கும் ஆளாகி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திமுகவினரே அதை கண்டித்திருக்கிறார்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட இனிமேல் இந்த சர்ச்சைக்குரிய பேசக்கூடாது என்று உத்தரவு பட்டிருக்கிறார் கனிமொழி அவர்கள் கடித்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சியினரும் ஆளுங்கட்சி கூட்டணியிலும் கூட இதை அதிருப்தியை வெளிப்படுத்திருக்கார்கள் இந்த வெறுப்பினுடைய அனுதாபம் எல்லாம் கூடுதலாக அதிமுக செல்லும் சரி சரி அண்ணா திமுக போகும்னா அதிமுக சார்ந்த கட்சிகளுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா நீர் நீர்நிலை நீர் ஏறும்போது அது எல்லாத்துக்கும் பயன்படும் போல ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணிகளுக்கு அந்த பலன் இந்த தொகுதியை பொறுத்தவரை அன்னார் தலைவலருக்கு அது கூடுதலா கிராஃப் ஏறும் கண்டிப்பா பரவலா படும் அந்த கிராஃப் ஏறும்போது தனபாலனும் கொஞ்சம் கூடும் அந்த தொகுதியில் இருக்கிறவங்கள அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினர் கொங்கு வேளாளரோ அல்லது விவசாயிகளோ அல்லது ஏதோ ஒரு எங்க கட்சி இப்படியெல்லாம் பேசுறாங்க வேணா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான் என்ற மனநிலைக்கு மாறக்கூடும் இதெல்லாம் எதார்த்தமாக பார்க்கிற விஷயம் அது என்னுடைய சாதகம் யாருக்கு போகும் நான் சொல்லி அதிமுக அண்ணா திமுக அல்லது அண்ணா திமுக சார்ந்த கூட்டணிக்கு போகும் சரி இன்னொரு விஷயம் போன சென்ற முறை ரெண்டாயிரத்தி பதினாறுல இல்லாத ஒரு புதிய களம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல பலமுனை போட்டி இருந்தது அந்த பலமுனை போட்டியில் மக்கள் நல்ல கூட்டணி இருந்தது பாமகவும் பாஜக தனி பாஜகவும் தனித்து தான் போட்டிட்டு ஆமாம் ஆமாம் பாஜகவுனுடைய வாக்கு வகி விகிதம் சென்ற தேர்தல் வந்து மூணு புள்ளி சம் பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் பாமக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு இப்போ அங்க போட்டியிட்டவர்கள் கணிசமான வாக்குகள் பெற்றார்கள் அந்த இதெல்லாம் யாருக்கு போக அவங்கெல்லாம் அண்ணா திமுக அணியில் வந்திருக்காங்க பாஜகவும் பாமகவும் இந்த முறை கடந்த முறை போட்டிட்டவங்க இந்த முறை அதிமுக அண்ணா அணியில வந்திருக்காங்க அதிமுக இல்ல பாஜக பாமக பெரம்பூரில் இருக்க என்ன வாக்குகள் இருக்கு

சிவசி கேள்வியா தான் இருக்கும் ஆனா கணிசமான தேசியவாதிகள் இருக்காங்க சரி அந்த அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப காங்கிரசுக்கு போட வேண்டியவர்களும் திமுக கம்யூனிஸ்ட்கள் கட்சிகளுக்கு போட வேண்டியவர்களும் திமுகவுக்கு ஆதரவா இருப்பார்கள் அதனால அது ஒரு திமுக பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் இவங்களும் மறுபடியும் சரி அந்த டஃப் ஃபைட் கொடுக்கத்தான் செய்வாங்க மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் கட்சி அமமுக எல்லாம் எப்படி இருக்கும் போன முறை நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதிமன்றம் பெரிய அளவு இல்லை மக்கள் நீதிமன்றத்தினுடைய வேட்பாளர் போன முறை இருந்த ஒரு பெண் என்று நினைக்கிறேன் இந்த வரை பொன்னுசாமி இருக்கிறார் பொன்னுசாமி அறியப்பட்டாலும் மெர்வில் சு சுகந்தி நாம் சென்ற முறையை போட்டிட்டாலும் இந்த புறவை போட்டிருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று தெரியவில்லை மக்கள் நீதி மையம் வேண்டுமானாலும் நாம் தமிழர்கள் ரெண்டு கட்சி வேண்டுமானாலும் நகர்ப்புறங்களிலே கணிசமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள் கணிசமான வாக்குகள் பெறுவார்கள் அமமுக சார்

என்ன இருந்தாலும் பிரச்சாரம் பண்ணும்போது இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு யாரோ அவர்களை தாக்க வந்தது அறிவாளர்கள் தாக்க வந்ததாக சரி எல்லா பத்திரிகைகளையும் பார்த்துருப்பீங்க சரி சரி அதை தடுக்க முயன்ற அதிமுகவருக்கு வெட்டுக்காயம் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு இப்போ அந்த வேட்பாளரை அவர் அவர் வேட்பாளர் என்கிற முறையில் அனைத்து இந்திய அதிமுக கூட்டணி வேட்பாளரான தனபாலன் என்ன சொல்றாரு திமுகவினர் என்னை கொலை முயற்சி செய்கிறார்கள் கொல்ல முயற்சி செய்கிறார்கள்னு சொல்றாரு அது அரசியலுக்கு பறவை என தெரியாது ஆனால் அவர் மீது ஏதோ ஒரு தாக்குதல் அந்த தாக்குதல் வந்து அனுதாபமாக மாறும் சரி எப்போவுமே இப்போ எடப்பாடியாரை தாக்கினார் சொற்களால் வன்முறை பய பயன்படுத்தினார்கள் அதனோட அனுதாபம் எடப்பாடையருக்கு கூடுகிறது சரி அதே போல் செயலால் வந்து தாக்குதல் நடத்த முயற்சார் முயற்சி செய்திருக்கிறார்கள் யார் என்னென்னு பேக்ரவுண்ட் தெரியல ஆனால் தப்பிச்சிட்டார் அவர் இப்போ அந்த அனுதாபமும் என்ன அருதான பாருக்கு கணிசமாக வரும் சரி ஆக அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்க்கலாம் நிச்சயமா பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பெரம்பூர் தொகுதி குறித்து பலதரப்பட்ட தகவல்களை நீங்க கொடுத்திருக்கீங்க சமுதாய ரீதியாகவும் அங்கு மக்கள் எந்த அளவுக்கு பறந்து இருக்காங்க எந்தெந்த வகையில எல்லாம் ஓட் பேங்கிங் இன்க்ரீஸ் ஆகும் எந்தெந்த வகையில எல்லாம் குறையும்னு பல தகவல்களை கொடுத்திருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருப்பாக்கி சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்